வீட்டில் இருந்தபடி மொபைல் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்த விஷயம், ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடி சேஃபான முறையில் ட்ரஸ்டடாக லீகலான முறையில் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுவும் வேர்ல்டு வைடில் நிறைய பேர், ஏன்னா ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்க, ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க, ஃபாரினில் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்ட விஷயம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அவங்களுக்காக எஸ்பெஷலி இந்த வீடியோ பண்ணப்பட்ட விஷயம். ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் என்னங்க செய்ய வேண்டியதில் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஹரி டேக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோ, நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டுருக்கு, மொபைல்லேருந்தே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த தான் இந்த வீடியோ மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஹவு டு அப்ளைன்ற ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்கிட்ட லேப்டாப் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் ப்ரொஃபஷனல் ஃபுல் டைமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கும் கிராஃபியில், அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் நான் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்குறப்போ. ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் வந்துடலாம், மொபைல் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப்பில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போகிறோம், அந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு, அந்த வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுத்துருங்க, உடனே போய் பார்த்துறாங்க எப்படி அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கும் அவசியம் தேவைப்படாது. உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க போட்டிருப்பாங்க, அது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஒர்க். ஸோ ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ண முடியும், குறிப்பாக எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டே இருங்க. நம்ம செக்ஷன் எது அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் பற்றியான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, கெட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம சைனப் பண்ண போகிறோம், எப்படி சைனப் பண்ண நான் செஞ்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டேன், ஸோ உங்கள் செகண்ட் நேமில் உங்களோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க, இல்லை லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேர் இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடியில் வந்து நான் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டேன். யூசர் நேம் கேட்டிருக்காங்க, இதுக்கு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பேர் வந்து ஹரீஷ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் 19 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஐ அக்ரி அப்படின்ற கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு ஆப்ஷனை சைன் அப் பண்ணுங்கள். ஸோ செக் யுவர் இமெயில், திஸ் இமெயில் டேக் கே அரைவ் இன் யூர் இன்பாக்ஸ், அதாவது இமெயில் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, இப்போ நம்ம இமெயிலில் போய் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட ஜாப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜிமெயில் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிமெயிலுக்கு வந்து பார்க்குறப்போ என்னோடய வெரிஃபிகேஷன் மெயில் கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக இந்த டேரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ கங்க்ராச்சுலேஷன், யூ கேன் நவ் லாகின் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரௌசரில் வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் நான் வந்து குரோம் ப்ரௌசர் தான் எனக்குமே எனக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதனால் குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ லாகின் ஏர்னு கீழே கேட்குது பாருங்கள், நான் கீழே கொடுத்துட்டேன். ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்ம மெயில் கொடுத்தோம்ல, அதை நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு. ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, சேவ் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு மறக்காமல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நான் சேவ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்க்குறப்போ மைக்ரோ ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மைக்ரோ ஜாப்ஸில் வந்து இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் ஒன்று டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க, நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறோம், இவ்வளோ ஏர்னிங்ஸ் எப்படி எடுக்கிறதா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா மூணு டேஷ்போர்ட் கொடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹையரிங் ஜாப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் டேட்டா என்ட்ரி ஒர்க், டெஸ்ட் வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவன் தெளிவாக ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸலில் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, பட் இருந்தாலும் ஒருவேளை உங்ககிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா ஒன்றும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா? சைக்கிளில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் மொபைலில் பண்ணுறதுக்கும் லேப்டாப்பில் பண்ணுறதுக்கும் ரெண்டு விஷயத்தையும் சேமாக தான் பண்ண போகிறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக சொன்னேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் இந்த எக்ஸல் டேட்டா என்ட்ரி அப்படின்ற விஷயத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப்க்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க டாஸ்க் கொடுக்க போகிறாங்க. செலக்ட் ஏ கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாங்க, சைல்டுஹுட் ஸ்போர்ட்ஸ் ஹீரோ அப்படின்னு கேட்குறப்போ செலக்ட் பண்ணியாச்சு. என்ட்ரி ஒரு செக்யூரிட்டி ஆன்சர், என்றைக்குமே தலை தோனி தான். ஸோ எம்எஸ் தோனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்ட்ரி ஒரு சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டேட்டா பர்த் பாருங்கள், மந்த் டேட் இயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக் யுவர் ப்ரொஃபைல் லுக் ப்ரொஃபஷனல், யுவர் ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவீங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸஸ், உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ், ப்ரோக்ராமிங், உங்களுக்கு என்னென்ன தெரியும் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரீப்ளே வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ரீப்ளே வரலாம், ஸ்கில்ஸை யார் அப்ளை பண்ணிங்கன்றது உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க, ஓகேவா? நான் இப்போதைக்கு டேட்டா என்ட்ரி அப்படின்ற மாதிரியான ஸ்கில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்பீட் டைப்பிங் நான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் 20 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இப்போ நம்மளாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம், சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ ஜாப் டைட்டில் வந்துருச்சு. எக்ஸெல் டேட்டா என்ட்ரி வெப் ரிசர்ச் காப்பி பேஸ்ட் லிங்க்டின் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சில டாஸ்க் ஒர்க் கொடுக்குறாங்க, அதை எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தோம். நமக்கு சேலரி வந்து பார்க்குறப்போ $3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டாலரோட வேல்யூ 83 வருது, நம்ம ஒரு ரேட்டுக்கு 250 வருது. மாதத்துக்கு இதில் அப்ராக்சிமேட்லி அக்செப்டட் ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து $80 வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாலர் வந்து 83 வருது அப்படின்னா 80 ரூபாய்க்கு உண்டான விஷயம் கால்குலேஷன் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டிங் ஒர்க்கர்ஸ்லாம் நோ இருக்குது. ஸோ அது வந்து எஸ் ஸ்டேட்டஸ் மாறதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது பேக்கில் வந்து உங்களுக்கு 100 ஜாப் நான் காட்டுறேன், இதை பாருங்கள். இது 100 டேட்டா என்ட்ரி இருக்குது. ரீடைப் எனி டாக்குமெண்ட் ஃப்ரம் PDF இமேஜ்ன்னு இருக்குது, PDF இமேஜ் டு வேர்ட் எக்ஸல். ஸோ இந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து பார்க்குறப்போ $2.10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதத்துக்கு இதில் ஒரு $60 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பார்க்குறப்போ இதில் எப்படி ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுன்ற விஷயம், இப்போ வந்து ஜாப் பார்க்க போகிறேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாஸ்க்லாம் எப்படி எடுக்கிறன்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடி இப்போ இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம சைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் மைக்ரோ ஜாப்ஸ்ன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் நம்ம பண்ணும்போது வந்து பார்க்குறப்போ சின்ன சின்ன வேல்யூ அமௌண்ட் நமக்கு அதுலேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 0.20 சென்ட்டு, 0.04 சென்ட்டு. இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு யூடியூப் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி என்ன மாதிரி டாஸ்க் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோம். இப்போ யூடியூப் சப்ஸ்கிரைப்பில் போயிட்டேன், லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை வந்து போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் டு சப்ஸ்கிரைபிங் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அட்டாச் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு ஒரு விஷயம் தோணும், இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கில் வந்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, அந்த பிளாக்ல போய் இருக்கிறத ஏன் படிக்க சொல்கிறாங்க, இந்த வெப்சைட்டில் போய் ஏன் போக சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்போ இந்த உலகத்தில் ரெண்டே விஷயம் தான், இருக்கிறவன் இல்லாதவன். இல்லாதவன் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்பி ஓடுவான், இருக்கிறவன் பணம் கட்டியாவது அவன் கண்டென்ட்டை புஷ் பண்ணுவான். அப்படி பணம் கட்டி ஒரு கம்பெனிக்கு பெருசாக அவங்க டேட்டாவை கொடுத்துருவாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களும் பிரித்து கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க அங்கே பே பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த ஒர்க்லாம் இவங்க வாங்கிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக பே பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொன்னேன். ஓகேவா, இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் நிறைய பேர் டாஸ்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த வெப்சைட்டில் போய் பார்க்க வைக்கிறது, இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுலாம் அதான் உண்மையான ரீசன். ஓகேவா, ஸோ இப்போ பேக்கில் வந்துடலாம். ஒன் ஸ்டெப், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் என்றைக்குமே என்னால் முடிஞ்சாலும் நான் ட்ரூவாக உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ள ஏர்னிங் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். மேலே 3 கோடி உங்கள்கிட்ட போக சொன்னால் அதில் போயிட்டிங்கன்னா வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வாலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்வஸ்ட் வித்ட்ராவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் மினிமமாக வந்து பார்க்குறப்போ $6 தான் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதில் பேபால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, தேர்ட் ஆப்ஷனாக. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட்னு சொல்லுவோம். பேபால் அப்படின்றது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ஜிபேயில் ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறீங்க, ஃபோன்பேல யூபிஐடியில் பணம் அனுப்புறீங்களோ அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உண்டான ஒரு பேபால் அக்கௌண்ட். உங்களுக்கு தெரில அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறது தனியாக வீடியோ போடுறேன். பேபால் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நார்மலாக யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போது, நான் அந்த வீடியோ போடணும் கிடையாது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கொடுக்குறப்போ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறப்போ அதை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் விட்ரால் அமௌண்ட் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, பேபாலுக்கு வந்து பேபாலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேபால் அக்கௌண்ட்டு ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வெப்சைட்ஸ்லாம் பேபால் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுறதுக்கு. நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹரிடெக் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.